வணக்கம் இந்த நிகழ்ச்சியில் உங்களுக்கு வந்து இன்றைக்கி ஒரு ஆட்டம் பாம்பை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்க போகிறேன் இந்த ஆட்டம் பாம் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா உங்கள் மனசுக்குள்ளே தான் இருக்குது எப்போ வேணாலும் வெடிக்கிறதுக்கு தயாராக இருக்குது ஆனால் இதனுடைய பியூட்டி என்னென்னா இதே ஆட்டம் பாமோட சக்தியை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டு அதை சரியான விதத்தில் வெளிக்கொண்டு வந்தீங்கன்னா இது உங்களை ஆக்கவும் செய்யும் ஆட்டம் பாமோட ஒரு தனிப்பட்ட ஒரு குவாலிட்டியே அதுதான் அழிக்கவும் செய்யும் ஆக்கவும் செய்யும் ஹீரோஷிமா நாகசாக்கி அப்படின்ற அந்த ஜாப்பனீஸ் நகரத்தை அடியோடு அழிச்சிடுச்சு அதே ஆட்டம்பாம் தான் கூடங்குளத்திலிருந்து மின்சாரமாக மாறிக்கிட்டு இருக்கு இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு ஆக்கவும் கூடிய அழிக்கவும் கூடிய ஒரு சக்தி உங்கள் மனதுக்குள்ளே உட்கார்ந்துட்டுருக்கு அதை பற்றி தான் உங்களுக்கு உங்களோட சக்தியை அறிமுகப்படுத்த போகிறேன் இதை புரிஞ்சுக்கணுன்னா ஒரு உதாரணம் சொல்கிறேன் ஒரு பொண்ணு வந்து என்னோடய ஒர்க் ஷாப் அட்டன் பண்ணான் அவள் வந்து என்னோடய பாதி கிளாஸ் போயிட்டுருக்குறப்போ கையை தூக்கி சொன்னா எனக்கு ஒரு பிரச்சனைங்க என்ன பிரச்சனை இந்த நண்பர்களையே என்னால நம்ப முடிய மாட்டேன் எல்லாமே வந்து கெட்டவங்க தான் இந்த உலகமே கெட்டவங்க நிறைஞ்சது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிச்சு என்னமா இப்படி சொல்ற நீ உலகமே கெட்டதா ஆமா கெட்டது அதுவும் உன் நண்பர்கள் ரொம்ப கெட்டவங்க அப்படியா உனக்கு எவ்வளவு வயசுன்னு சொல்லிட்டு கேட்டேன் பதினெட்டு வயசு அப்படியா ஓகே கிட்டத்தட்ட இந்த பூமியில நீ எத்தனை நாட்கள் உயிரோட வாழ்ந்துருக்கறேமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்ட அதுக்கு ஒரு நிமிஷம் புரியாம பார்த்துட்டு ஏதோ கணக்கு போட்டுட்டு ஏழாயிரத்தி நாள் நான் வாழ்ந்துருக்கறங்க அப்படின்னு சொல்லிச்சு சரி ஏழாயிரத்து ஐநூறு நாள் வாழ்ந்திருக்க எத்தனை கெட்டவங்களை நீ சந்தித்த அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் எத்தனை நண்பர்கள் உனக்கு துரோகம் பண்ணாங்க சொல்ல அப்படின்னு மூணு நண்பர்கள் அப்படின்னு சரி டெய்லி டெய்லி உனக்கு துரோகம் பண்ணாங்களா இல்லை மூணு சம்பவங்களா பெரிய சம்பவங்களா அப்படின்னு மூணு சம்பவங்கள்ங்க அப்படின்ச்சு சரி எவ்வளோ வாட்டி உனக்கு உதவி பண்ணாங்க உதவியே பண்ணலையா இல்லை உதவி பண்ணியிருக்காங்க எவ்வளோ வாட்டி உனக்கு உதவி பண்ணியிருக்காங்க ஒரு பதினஞ்சு பதினாறு வாட்டி இருக்குங்க எனக்கு கொஞ்சம் சொல்லேன் அப்படியே பட்டியல் சொன்னேன் ஸோ நான் கேட்டேன் ஏழாயிரத்து ஐநூறு நாட்கள் நீ வாழ்ந்திருக்க உனக்கு எத்தனையோ பேர் நல்லதும் செஞ்சுருக்காங்க ஆனால் மூணு வாட்டி உனக்கு செரிமானம் பண்ணிக்க முடியாத ஒரு நிகழ்ச்சி நடந்ததுன்றதுக்காக எல்லார் மேலேயும் அதே பெயிண்ட் அடித்து இவங்க எல்லாருமே கெட்டவங்கன்னு சொல்கிறையே இது உண்மையிலேயே உண்மையா இல்லை உன்னோட நம்பிக்கையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டேன் கொஞ்சம் அது கொஞ்சம் புத்திசாலி பொண்ணுன்றதுனால டக்குன்னு பிடிச்சிக்கிட்டு அது சொல்லிச்சேன் ஆமாம் இது நான் கட்டுற கதை நான் வாழ்க்கையை பற்றி ஒரு கதை கட்டிட்டு மூணு சம்பவங்களை அடிப்படையாக வச்சுட்டு இனிமேற்று நல்ல நண்பர்களையே பார்க்க முடியாதுன்ற ஒரு முட்டாள்தனமான ஒரு எண்ணத்தை மாத்திரம் யோசித்தது மாத்திரம் இல்லாமல் அதையே உண்மை நான் நம்பினேன் அப்படின்றத அந்த பொண்ணு பிடிச்சா இப்போ ஏன் கேள்வி உங்ககிட்ட ஒன்று உங்களுக்கு கூட உங்கள் மனசில் ஆயிரம் நம்பிக்கைகள் இருக்கும் சில நம்பிக்கைகள் அது இருந்தா என்ன இல்லைன்னா என்ன நம்ம வாழ்க்கையை வந்து அவ்வளோவா டிஸ்டர்ப் பண்றது கிடையாது ஆனா சில நம்பிக்கைகள் உங்க வாழ்க்கைக்கு இன்னைக்கு உளையா இருந்துகிட்டு இருக்கும் இந்த நம்பிக்கைகள் உண்மையில பாத்தீங்கன்னா உங்களை குருடா மாத்திருக்கு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கிறீங்க நீங்க தெளிவா வாழ்க்கைய வாழ்ந்துட்டு சொல்லிட்டு ஆனா நீங்க தெளிவா வாழ்க்கைய வாழவே இல்லை குருட தான் வாழ்ந்துட்டு இருக்கீங்க ஒரு குருடன் நீங்க இது நான் சொல்கிறது ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன் ஏன் ஸ்ட்ராங்காக சொல்கிறேன்னா அப்படி சொன்னால் அது மைண்டுக்கு ஒரு ஷாக் இருக்கணும் ஷாக் இல்லாமல் மைண்டு மாறவே மாறாது நீங்கள் ஒரு குருடன் ஏன் குருடேன் அப்படின்னா அஞ்சு வயசு இருந்திருக்கும் நீங்கள் ஒரு கூண ஆசைப்பட்டிருக்கலாம் ஆனால் அன்னைக்கே அது உங்களுக்கு கிடச்சிருந்துருக்காது அப்போன்னு பார்த்து கரெக்டாக உங்கள் மனசுக்குள்ளே ஒரு எண்ணம் போய் உட்காந்துருக்கோம் எனக்கு ராசியே இல்லைடா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ராசியே இல்லை அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அந்த ஒரு நம்பிக்கை இருக்குல்ல அந்த ஒரு எண்ணம் இருக்குல்ல அது உண்மையில் பார்த்தீங்கன்னா ஒரு கண்ணாடி இப்படி மாட்டிக்கிட்டீங்க அன்னிலருந்து வாழ்க்கையை நீங்கள் முன்னாடி போகிறது எப்படி போயிட்டுருக்கிறீங்கன்னா இந்த கண்ணாடியை போட்டுக்கிட்டு எனக்கு ராசி இல்லை எனக்கு ராசி இல்லை ராசி இல்லை ஆயிரம் விஷயங்கள் நடந்துருக்கும் நல்லதாக நடந்திருக்கும் அது கண்ணுக்கு தெரிஞ்சிருக்காது ராசி இல்லாத அசம்பாவிதமாக நடந்த சம்பவங்கள் மாத்திரம் இந்த கண்ணாடியில் தெரியும் எனக்கு ராசி இல்லை இன்னும் கொஞ்ச நாள் ஏதாவது ஆங்கில வகுப்பில் சேர்ந்துருப்பீங்க அந்த ஆங்கிலம் உங்களுக்கு சரியாக வந்திருக்காது புதுசாக கத்துக்கிற எல்லாமே கஷ்டம்தான் அப்படி கஷ்டப்படுறப்போ அங்கே யாரோ சிரிக்கிறப்போ திருப்பியும் ஒரு கண்ணாடி நான் மக்கு சாம்பிராணி என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நல்லா படிப்பாங்க எனக்கு வந்து எதுவும் அவ்வளோ சீக்கிரமா ஏறாது கண்ணாடி அதுக்கப்புறமா நீங்க எவ்வளவு பிரைட்டா இருந்தாலும் அதுவும் உங்க கண்ணுக்கு தெரியாது எங்கெல்லாம் நீங்க தப்பு பண்ணீங்களோ அந்த தப்பு பண்ணது மாத்திரம்தான் தெரிஞ்சு பாத்தியா நீ தண்டோம் பாத்தியா நீ தண்டோம் அப்படின்றது மாத்திரம்தான் தெரிஞ்சிருக்கும் இன்னும் கொஞ்ச நாள் முன்னாடி போயிருப்பீங்க ஒரு சினிமாவை பார்த்துருப்பீங்க அந்த சினிமாவில் நண்பர்கள்னா இப்படி இருக்கணும்னு சொல்லிட்டு ஒரு உண்மையே இல்லாத ஒரு சம்பவத்தை காமிச்சிருக்கலாம் அதை நம்பி நம்பியிருப்பீங்க அதே இலக்கணத்தை உங்க நண்பன் கிட்ட தேடி இருந்திருப்பீங்க அது கிடச்சிருக்காது இன்னொரு கண்ணாடி எனக்கு உறவு முறைகளில் ராசி இல்ல அது நண்பனா இருந்தா பரவாயில்ல அட்லீஸ்ட் கட் பண்ணி விட்டு போக முடியும் ஒரு இப்படி இருக்கணும்னு ஒரு சினிமாவை பார்த்து கத்துக்கிட்டு அதுக்கு அப்புறம் உங்க மனைவி வந்திருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னா அந்த மனைவி கிட்ட ஏதாவது ஒரு குறை இல்ல சிவ இவ இவரு இந்த ஹீரோ இப்படி சொன்னாரு அதுக்கேத்த மாதிரி என் மனைவி இல்ல இவளுக்கும் எனக்கும் பொருத்தம் இல்ல ஒரு கண்ணாடி பணம் வாழ்க்கையில கஷ்டப்பட்டாதான் பணம் சம்பாதிக்க முடியும் பக்கத்து வீட்டுக்காரனுக்கு பணம் நிறைய வந்திருக்கலாம் உங்களுக்கு பணம் நிறைய வராது இருந்திருக்கலாம் உடனே பணத்தை சம்பாதிக்கிறது தாண்டா இந்த உலகத்தில் பெரிய கஷ்டம் நான் போட்டிருக்கிறது நாலு கண்ணாடி நீங்கள் போட்டிட்டு இருக்கிறது ஆயிரம் கண்ணாடி எனக்கு இதுக்கே இன்னும் கண்ணு தெரியாத சுற்றிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு இந்த கண்ணாடிகளோட வாழ்க்கையை நீங்கள் பார்த்துட்டு இந்த ஆயிரம் கண்ணாடிகள் வழியாக வாழ்க்கையை பார்க்குறப்போ எங்கேருந்து சந்தோஷம் கிடைக்கும் எங்கேருந்து ஆற்றல் வரும் நாலு கண்ணாடியில் பார்க்கறதுக்கே உலகம் ஒன்றும் தெரியல அப்படின்றப்போ நீங்கள் போட்டுட்ருக்கிற கண்ணாடிகள் எந்த அளவுக்கு உங்களை குருடா வச்சுருக்குன்றது நீங்கள் யோசித்து பார்த்தா மட்டும்தான் தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் விலை கொடுத்துக்கிட்டு இருக்கிறீங்க பெண் என்பவள் இப்படி இருக்கணும் கணவன் என்பவன் இப்படி இருக்கணும் மருமக என்றவன் இப்படி இருக்கணும் அப்படின்ற இந்த கண்ணாடிகள் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்துல பதிஞ்சிருந்துச்சனா இன்னைக்கு அந்த உறவு முறைகள்ல எத்தனை அன்பு இந்த கண்ணாடிகள் வழியா குடிக்கப்படுதுன்றதை நீங்க தான் யோசிச்சு பார்க்கணும் இப்போ நான் சொல்றப்போ உங்களுக்கு வந்து பல வருஷங்களா மனசு ஒரே மாதிரி யோசிச்சு 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 இருக்கிறதுனால டக்குன்னு இந்த கண்ணாடியை உங்க கண்ணுக்கு காமிச்சிடாதான் ஆமா நீ இந்த கண்ணாடி வழியா தான் உன் உலகம் இந்த கலரில் தெரியுது உன் உலகம் இவ்வளோ இருட்டா தெரியுது அப்படின்ற அந்த ஒரு எண் இன்னும் அந்த புரிதல் வர்றதுன்றது வந்து அவ்வளோ சுலபம் கிடையாது நீங்கள் யோசித்து பார்த்தா தான் புரியும் அது இல்லாமல் எனக்கு தேவையான வாழ்க்கைக்கு எந்த மாதிரியான ஒரு எஃபர்ட்டை நான் எடுக்கணும் முயற்சியை எடுக்கணும் இந்த முயற்சியை என்னை மனசை பதப்படுத்திக்கிற ஒரு முயற்சி இதை நான் எடுக்கிறேன்ற ஒரு கமிட்மெண்ட்டோட ஒரு ஒழுக்கத்தோடு நீங்கள் உட்காந்து யோசிச்சிங்கன்னா தான் உங்களோட கண்ணாடிகள் நீங்கள் கொடுத்துட்டுருக்கிற விலை உங்கள் கண்ணுக்கு புலப்படும் ஸோ இன்றைக்கி உங்களோட எக்ஸசைஸ் என்னென்னா உங்களோட மனசுக்கு சக்தி கொடுக்கிற ரெண்டு கண்ணாடிகள் சக்தியை எடுக்கிற ரெண்டு கண்ணாடிகள் இது என்னன்றதை யோசிச்சு உங்களோட மைண்ட் ஃப்ரெஷ் புக்கில் நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க இதை எப்படி மாத்துறதுன்றது வந்து அடுத்து வர சில நாட்கள்ல நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்குறேன் ஆனா முதல்ல உங்களோட கண்டுபிடிப்பு ரொம்ப முக்கியம் நோய் என்னன்னே தெரியாம அதுக்கு வைத்தியம் பார்க்கணும்னா ரொம்ப கஷ்டம் ஸோ உங்களோட வாழ்க்கையில இருக்கிற அன்ப வெற்றிய சாதனையை குடிச்சிக்கிட்டு இருக்கிற ரெண்டு கண்ணாடிகள் என்னன்றத உங்களோட மைண்ட் ஃப்ரெஷ் புக்கில் எழுதி வச்சுக்கோங்க திருப்பியும் நாளைக்கு சந்திக்கலாம் நன்றி வணக்கம்